Hi friends, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட சாமி மடம் எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். So இந்த prayer altar வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து arrange பண்ணிருக்கேன். So இதுல வந்து என்னோட photos, என்னோட சுருவங்களை மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். என்ன பைபிள் எல்லாம் நான் இன்னொரு இடத்துல வச்சிருக்கேன், பக்கத்துலயே ஒரு ஸ்டாண்ட்ல வச்சிருக்கேன். So இதுல வந்து நான் பைபிள், என்னோட prayer book எல்லாம் நான் காமிக்கல. So அது வேணும் அப்படினா நான் வந்து இன்னொரு வீடியோல நான் தனியா காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட சாமி மாடம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப சின்னது தான். பட் இது வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக ரெண்ட்டுக்கு வந்த ஹவுஸ் இது. ஸோ அதனால் அங்கே அவங்க வச்சுருந்த ஸ்பேஸ்லேயும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்க ஹாலில் தான் வச்சுருப்பாங்க சாமி மாடம். ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு ஹாலில் தான் வச்சுருப்பாங்க. பட் எங்களால் ஹாலில் வைக்க முடியல அப்போது அந்த டைமில். இதுக்கப்புறமா மாற்றி வைக்கணும்னு நாங்கள் நினச்சப்பவும் எங்களால் வேண்டாம், இது நமக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அங்கேயே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு லைட் போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து செயின்ட் ஆண்டனிஸ். நாங்கள் ஆக்சுவலாக கல்யாணம் ஆன புதுசில் வேளாங்கண்ணிக்கு போகும்போது இது வாங்கினது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கு யாரோ கிஃப்டாக கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் அது. ஸோ நாங்கள் எங்கே நான் ஆக்சுவலாக இது கல்யாணம் ஆகி இதுதான் எனக்கு செகண்ட் வீடு. ஸோ அதனால் வந்து இது எந்த வீடு மாறும்போதெல்லாம் இதை மறக்காமல் எடுத்து வச்சுடுவோம் நாங்கள். இது ஃபஸ்ட்டு இதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஃபோட்டோஸும் இது பார்த்திங்கன்னா அப்படியே ஷேட் ஆகும். ஃபஸ்ட்டு செயின்ட் ஆண்டனிஸ். எனக்கு நான் உங்களுக்கு மோஸ்ட்டாக என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் செயின்ட் ஆண்டனி டிவோட்டி அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹோலி ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இது முடிஞ்சப்போ நான் எடுத்தது. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு வந்து சர்ச்சில் எங்கள் கல்யாணத்தின் போது ஃபாதர் கொடுத்தது. மோஸ்ட்டாக எல்லாருக்குமே சர்ச்சில் வெட்டிங் ஆர எல்லாருக்குமே கொடுப்பாங்க ஃபாதர்ஸ். ஸோ அந்த ஹோலி ஃபேமிலி பிக்சர் அது. அது நாங்கள் வந்து ஃப்ரேம் போட்டுக்கிட்டோம். ஸோ இது வந்து வேளாங்கண்ணி மாதா. இது எனக்கு இன்லா சைட்லேருந்து அவங்க ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. ஃபோட்டோ கொடுத்தாங்க, நாங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டோம் எல்லாமே. ஸோ இந்த மூணு ஸ்டாச்சூஸுமே வந்து எனக்கு ரொம்ப, என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே வந்து நாங்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டாக நினச்சி வாங்கினது. ஸோ இது ஒரு ஒரு ஸ்டாச்சூஸ்க்கு பின்னாடியுமே ஒரு குட்டி குட்டி ஸ்டோரிஸ் இருக்குது. நான் ஏன்னா எல்லாத்தையும் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை. ஸோ பட் இது பார்த்திங்கன்னா புளியம்பட்டி செயின்ட் ஆண்டனிஸ். கல்யாணம் ஆகி நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது வாங்கினது. புளியம்பட்டி விலாக் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை போய் பாருங்கள். ஸோ இவங்க வந்து மாதா. இவங்களை வந்து இதில் வேளாங்கண்ணியில் தான் வாங்கினோம் நாங்கள். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இப்போ ஒரு ரீசண்டாக வாங்கினது சொல்ல முடியாது, ஒரு 2 டைம்ஸ் முன்னாடி போகும்போது வாங்கினது. இந்த கோவிட்லாம் முன்னாடிலாம் எவ்ரி ஃபஸ்ட்டு சாட்டர்டே நாங்கள் வேளாங்கண்ணி போயிடுவோம். பட் கோவிடை வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் இப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இது எல்லாமே இல்லை அப்படிங்கிறதுனால சரியாக சிச்சுவேஷன் எங்களுக்கு போக அமையலை. ஸோ நாங்கள் லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி போனப்போ இது வாங்கினோம்னு நினைக்கிறேன். எல்லாமே அந்த சாரீ ஃபுல்லாகவே அப்படியே ஸ்டோன் தான் வச்சுருப்பாங்க ஃபுல்லாக. ஸோ இந்த ஜபமாலை வந்து எங்கள் கல்யாணத்தின் போது எங்கள் ஃபாதர் கொடுத்தது, சர்ச் ஃபாதர். ஸோ அது வந்து நம்ம வேற எங்கேயாவது வச்சா தொலைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சாமி மாடத்துலேயே வச்சுருக்கேன் நான். ஸோ இவங்க வந்து பூண்டி மாதா. உங்களை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது இந்த சர்ச்சு. ஸோ அங்கே வந்து எனக்கு நாங்கள் அதே மாதிரி கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைம் போனப்போ எங்களுடைய
சிஸ்டர் இன்லாஸோட ஹஸ்பண்ட்ஸ் வாங்கி கொடுத்தது கிஃப்டாக எங்கள் ரெண்டு பேருக்கும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் மோஸ்ட்டாக ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேளாங்கண்ணிக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு எங்களை வந்து கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு அனுப்பி வைப்பாங்க, ஃபேமிலியோடு கோயிலுக்கு போவாங்க. ஏன்னா போய் வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிட்டு வரணும், ஏன்னா எல்லாருமே கண்டிப்பாக வேண்டியிருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நல்ல இவங்க இனிமேல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதனால் ஃபஸ்ட்டு வந்து ஹனிமூன்க்கெலாம் அனுப்ப மாட்டாங்க, ஃபஸ்ட்டு கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க எங்களுதில். ஸோ அப்படி போகும்போது வாங்கினது தான். இப்போ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இவர் வந்து துயில் கொல்லும் சூசையப்பர்னு சொல்லுவாங்க, ஜீசஸோட ஃபாதர் வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்றது. ஸோ அந்த ஸ்டாச்சும் இதுவுமே நாங்கள் வேளாங்கண்ணியில் வாங்கினது தான். அப் கீழே ஒரு ஒயிட் கலர் கிளாத் போட்டு அதில் நான் வந்து படுக்க வச்சுருக்கேன். ஸோ இது பின்னாடி இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு வந்து கிஃப்டாக வந்தது தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மாதா வந்து பெரிய நாயகி மாதான்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஊர் பேர் மறந்துட்டேன் ஆக்சுவலாக திடீர்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து வாடிப்பட்டி மாதா, கொரட்டி மாதா. இப்போ இந்த இங்கே இருக்க மாதா வந்து நீங்கள் இதில் சாந்தோமில் பார்த்துருப்பீங்க, சென்ட் தாமஸ் மவுண்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்தோனியார், அவங்க அந்த மாதா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருவுற்ற மாதான்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தை இல்லை அப்படின்னு வேண்டி அவங்கக்கிட்ட இது பண்ணால் நமக்கு அந்த குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் பாருங்க. ஸோ இவர் வந்து ஜீசஸ். அது வந்து சில்வரில் இருக்கும். ஸோ என்னோட நெய்பர் வந்து ஆக்சுவலாக இந்த வீட்டை நாங்கள் வாங்கினப்போ கிரகப்பிரவேசம் அப்போ எங்களுக்கு கிஃப்டாக பண்ணது. சில்வரில் இது வந்து ஜிஆர்டியில் வாங்கினேன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க. பார்த்தீங்கன்னா ஜீசஸ், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுகளில் எல்லார் வீட்லேயுமே வந்து விளக்கு இருக்கும், மாதா விளக்குன்னு சொல்லுவோம். இது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க கல்யாணத்தின் போது சீரோட. ஸோ அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய சோஃபோ ஸ்டாச்சு வச்சுருக்கேன் குட்டி. அப்புறமா பெரிய நாயகி மாதா, சாரி பனிமய மாதா, தூத்துக்குடியில் இருக்க அந்த பெரிய சர்ச், தங்கத்தேர் மாதான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து குழந்தையேசு, இவர் வந்து கிறிஸ்து அரசர், கிறிஸ்து அரசர் கையில் வந்து உலக உருண்டையோடு உட்காந்துருப்பார். அவங்க பார்த்தீங்கன்னா சலேத் மாதா, இவங்களோட சர்ச் வந்து கொடைக்கானலில் இருக்குது. அவங்க வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல.
அதனால் வந்து அவங்கள வந்து சலேத் மாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க முன்னாடி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, சிறுவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா துன்பம் முடிச்சுக்கள் அவிழ்க்கும் மாதான்னு சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இவங்கக்கிட்ட வேண்டிக்கிட்டால் அந்த துன்பத்தையெல்லாம் இவங்க வந்து சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்கான இது மாதா. பாதத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பும் நிலாவும் இருக்கும். அப்புறமா சென்ட் ஆண்டனிஸ். எல்லோரும் நினைப்பீங்க என்ன இத்தனை மாதா வச்சுருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஒரு ஒரு மாதாக்கும் பின்னாடி ஒரு ஒரு புதுமைகள் இருக்கும். அந்த புதுமைகளை பண்ணுவாங்க, அதை வச்சு தான் அவங்கள வந்து அந்த மாதா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ சலேத் மாதா, பூண்டி மாதா. பூண்டி மாதா பேரே பார்த்திங்கன்னா புதுமை மாதான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க நிறையா புதுமைகளை நிகழ்த்தியிருப்பாங்க. அதனால தான் வந்து அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அவங்களுடைய வடிவமாக மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. பட் மாதா வந்து ஒருத்தர் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய இதுக்கு ஊதுபத்தி, சாம்பிராணி இது எல்லாமே நான் இங்கே வச்சுருக்கேன். இங்கே நினைப்பீங்க ஏன் அகல்விளக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகல்விளக்கு வந்து எல்லார் வீட்லேயும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது நல்லது தான். நல்ல சாம்பிராணி ஏற்றுறதுக்காக நான் யூஸ் பண்ணிப்பேன் நான். ஸோ இதுதான் வந்து என்னோடய சாமி மாடம். என்னோட இது வந்து முழுக்க முழுக்க என்னோட நம்பிக்கை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.